இந்த இந்தியன் பைக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது வந்து லாங் டிரைவுக்கு போகணும், ஸோ வந்து நமக்கு வந்து நல்லா கம்ஃபர்ட் இருக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா வந்து நம்ம எல்லாரும் காசு காசுன்னு சொல்லி ஏன் காசு ஏற்றி வைக்கிறோம், நம்ம வந்து அதை செலவு பண்ணிட்டு நல்லா ஜாலியாக ஊர் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இப்போ எதிர்பார்க்குற பைக் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பைக் தான். ஸோ அட்வென்ச்சர் கேட்டகரியில் இருக்கிற மாதிரி பைக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப கம்மியான வரிசையில் தான் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே மோஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து என்னன்னா ராயல் என்ஃபீல்டுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா வந்து ஹிமாலயன், கேடிஎம் எடுத்துகிட்டிங்கன்னா அட்வென்ச்சர். சரி, இப்போ வந்து ஹிமாலயனில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்டேட் ஒன்று வரப்போகுது. ஸோ இப்போ இவ்வளோ நாளாக வந்து நல்ல ஒரு கஸ்டமரோட ஃபீட்பேக்லாம் கேட்டுட்டு இப்போ ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வரீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருந்து ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ராயல் என்ஃபீல்டுன்னு எடுத்திங்கன்னா அவங்க மார்க்கெட்டில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி ஹெட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்லைட் வந்து பார்க்குறதுக்கு இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண சூப்பர் மீட்டியர்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன தான் வந்து எமகால பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஹெட்லைட் ஒரே மாதிரி டெய்லைட் கொடுத்து வேறு வேறு பைக்ஸுக்கெல்லாம் வந்து ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதுவும் இல்லாமல் சேல்ஸும் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்குது. ஸோ அந்த இதை வந்து இவங்க எடுத்திருக்காங்க போல ராயல் என்ஃபீல்டு. இப்போ சூப்பர் மீட்டியரில் இருக்க ஹெட்லைட் வந்து கரெக்டாக வந்து ஹிமாலயன்லேயே வந்து செட் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து உங்களுக்கு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா சொல்லிட்டு கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட இன்ஜின் எடுத்துட்டீங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்டுன்னு எடுத்தாலே லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் வரும். சோ எல்லாமே வந்து ஏர் கூல்டர் தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த ஹிமாலயன்ல பாக்கும்போது ஆயில் கூல்டர் தான் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன்ல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க செக்மெண்ட்லயே வந்து லிக்யூட் கூல் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஆஃப் இன்னும் அவங்களுக்கு வந்து லாங் டிரைவ் பர்பஸ்க்காக வந்து இன்னும் அட்வான்டேஜா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பாக்குறதுக்கும் நல்லா சரி, இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து நம்மளுக்கு அதிகமாவே இருக்கும். பிகாஸ் ஆஃப் இதுக்கு முன்னாடி வந்து 410cc இருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 450cc வந்து அவங்க அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து யூஎஸ்டி கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎஸ்டி கொடுத்துருந்தா நம்மளுக்கு வந்து லாங் டிரைவ் போறதுக்கும் சரி, அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு கார்னரிங் சரி நல்லா ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும், பயப்படாம வந்து நல்லா கார்னரிங் பண்ணலாம். நெக்ஸ்ட் சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் வந்துடும், டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்துருது, லோ ஃபியூல் வார்னிங் வந்துடும். அதுவும் இல்லாமல் இந்த கொடுத்துருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டிஃபரெண்டாகவே இருக்கு. ஸோ இது பார்க்கறது வந்து எச்சியில இருந்து அந்த ஒரு இன்ஸ்பயரான டிசைன் மாதிரியே இருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்து கீழே சொல்லுங்க. இந்த பைக்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸோரம் பிரைஸ் வைஸ் பார்க்கும்போது 2.5 lakhs இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். இது வந்து இப்போ இருக்கிற மாடலோட ஒரு 5,000 or 10,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 1st month வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ பிகாஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக சம்மர் சீசன் ஃபைனலாக இந்த பைக் வந்து நமக்கு 1st week ஆஃப் நவம்பர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு போங்க. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போனாலும் பரவாயில்ல, லைக் பண்ணிட்டு போங்க, அப்போ தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.